தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக சினிமாவை விட்டுட்டு மொத்தமா அரசியலுக்கு வரதா சொல்லி இருக்காரு இப்போ தமிழ் சினிமால எவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு இப்படிப்பட்ட நிலைமையில அந்த சம்பளம் எனக்கு தேவையில் மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அரசியலுக்கு வராரு இதுவே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை தளபதிக்கு கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தமிழக வெற்றி கழகத்துல தளபதியே எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் தளபதிக்கு அடுத்தபடியா புஷ்ஷியானந்த் அந்த கட்சியில இருக்காரு அப்படிங்கறது மக்களுக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்குது ஆனா இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த கட்சியில பெரிய ஆட்கள் இல்லையா அப்படிங்கற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு அதுவும் புஷ்ஷிய ஆனந்த் ரொம்ப கோவப்படுறாரு அரசியலுக்கு இதெல்லாம் சுத்தமா ஒத்து வராது சோ தளபதி இவரை கூட வச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கட்சிக்கு கெட்ட பேர் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால இவர ஃபர்ஸ்ட் தளபதி கலட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால மக்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில தமிழக வெற்றி கழகம் கட்சி சம்பந்தமா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ